ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காக்டெயிலோட கேஜ் வந்துட்டு ரெடி பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தேவையானது வந்துட்டு ஃபஸ்ட்டு டேப்பு இந்த மாதிரினா அளக்கிற டேப்பு, மீட்டர் கணக்கில் ஒரு டேப்பு இல்லைனா அடிக்கணக்கில் ஒரு டேப் எடுத்துக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நோஸ் பிளையரு, இந்த இதுதான் மெயின் பொருள். இந்த நோஸ் பிளையரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டிங் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு வயர் கட்டர் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சுத்தியில் அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டு ஒரு நல்ல ரீப்பர் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் தெரியுமா, அந்த மாதிரி ரீப்பரு இல்லைனா சமமாக தட்டுற அளவுக்குள்ளே ஏதாவது ரீப்பர் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ரீப்பர் எதுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கே புரியும் எதுக்குன்ட்டு. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேஜ் வந்துட்டு ஈஸியாக மேக் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மெஸ்ஸை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு உருட்டிக்கிங்க. ஏன்னா ரவுண்டாக இருக்கும் போது நமக்கு ஒரு இது கிடைக்காது, மொட்டமாக போட்டு உருட்டிங்க. நான் வந்துட்டு எனக்கு இருந்த பொருள் அம்மிக்கல் வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு மொட்டமாக ஏதாவது வச்சு உருட்டி ஏதாவது பண்ண முடியும்னா அந்த மாதிரி பொருள் எடுத்துங்க. அம்மிக்கல்லே தான் எடுக்கணும்ட்டுலாம் கிடையாது. காக்டெயிலோட கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா வந்துட்டு 3 அடி லென்த்து, 1.5 அடி அகலம், 1.5 அடி ஹைட்டு, அது வந்துட்டு போதுமான அளவு, மேக்ஸிமம் அளவு. இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நிறைய 2-3 ப்ரீடர்கிட்ட கேட்டு இது வந்துட்டு கரெக்டான அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன். நல்லா உருட்டிக்கணும், மட்டமாக உருட்டிக்கணும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு நேராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி உருட்டினா தான் உங்களுக்கு வந்துட்டு கேஜ் வந்துட்டு ஃபினிஷிங்கில் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த கேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. ஸ்கிப்பானால் பாருங்கள் கடைசியில் வந்து இதோட ரேட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் நான் மெஸ்ஸு வந்துட்டு அளந்து காட்டுறேன் பாருங்கள், டேப்பு வச்சு எவ்வளோ அளவுன்ட்டு. இங்கே இருந்த லென்த்து வந்துட்டு 3 அடி கரெக்டாக இருக்கும். 3 அடிக்கு வந்துட்டு மெஸ்ஸு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு கடையில் கேட்டிங்கன்னா 3 அடிக்கு கொடுப்பாங்க. 3 அடிக்கு வந்துட்டு மெஸ் இருக்குது பார்த்திங்களா, 3-ன்னு போட்டிருக்கல, 3 அடி. அதுக்கப்புறம் வந்துட்டு அகலம் 1.5 அடிக்கு டேப் வச்சு எடுக்கணும். கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். நான் வந்துட்டு 6 கிட்ட 1.5 அடின்றப்ப நீங்கள் 5-னு கணக்கு வைக்கக்கூடாது, 6-னு கணக்கு வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கணக்கு வச்சு. நான் ஏன் அந்த இடத்துல டேப் போடுறேன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு அந்த இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்கெச் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கிறதா கூட மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1.5 அடி நம்ம வந்துட்டு இது நீளம் எடுத்தாச்சு, ஹைட் எடுத்தாச்சு, இப்போ வந்துட்டு அகலம் எடுக்கணும். அகலம் எடுத்துட்டு அதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு டேப் அடிச்சுக்குங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் டேப் அடிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட பொருள் எது இருந்துச்சுன்னா ஸ்கெட்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்து டேப் அடிச்சுங்க. அந்த டேப்பு வந்துட்டு அடிக்கிறதுனால வந்துட்டு அளவு மாறாது. ஏன்னா 1.5 அடியில் நம்ம எடுக்கிறோம், அப்புறம் 1.5 இருந்துட்டு நம்ம 4 அடிச்சோம்னா கேஜோட அளவு மாறிடும். அளவு மாறுச்சுன்னா கேஜோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பார்த்துங்க கரெக்டாக அந்த லென்த்து கரெக்டாக 1.5 செக் பண்ணிக்கிங்க. 1-2 தடவை செக் பண்ணுறதுல வந்துட்டு தப்பு கிடையாது. அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சொன்ன இல்லை ரீப்பர் வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. பாருங்கள் எதுக்குன்ட்டு அந்த 1.5 மார்க் வச்சிங்கல்ல கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் காலால் ப்ரெஷர் கொடுத்துங்க. அந்த கட்டை வந்துட்டு நகராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நான் எப்படி காலில் வச்சு மிதிக்கிறேனோ அந்த மாதிரி மிதிச்சுட்டு மெஸ் இப்படி தலைகளாக இப்படி எடுக்கணும். எப்படின்னா நமக்கு நேராக நம்ம எந்த சீர் கட்டாக வச்சுருக்கோமோ அந்த நேருக்கு எடுத்துகிட்டு சுற்றியில் வச்சு பொறுமையாக அப்படி நேராக தட்டிட்டு போவேன். பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக பொறுமையாக தட்டுறேன்ட்டு. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு, ஆனால் அதை ரொம்ப சுருக்கி வந்துட்டு 11 நிமிஷம் இது கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே சுருக்க முடியலை. நான் வந்துட்டு வேணால் கூட இடையில வந்துட்டு இந்த பேசி முடித்ததுக்கப்புறம் வேணால் எடுத்து சுருக்கி போடுறேன். இந்த பாருங்கள் எப்படி நான் தட்டுறேன்னு பார்த்துங்க. இதே மாதிரி நீங்களும் பொறுமையாக தட்டி கரெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன கட்டையாக எடுத்துருக்கனால நான் வந்துட்டு அளவு வச்சு வச்சு எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 3 அடி இருந்துச்சுன்னா 3 அடி எடுத்துங்க, அதை விட சின்னதாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வைக்கிற கரெக்டான அளவு தான். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஒரு 3 தடவை நான் வந்துட்டு 1 தடவை தட்டுற மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்துட்டு 3-4 தடவை தட்டினேன். கரெக்டாக மட்டும் ஒரே நேர்கோட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த கேஜ் வந்துட்டு சைட்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த கேஜ் செய்கிறதுக்கும் சைனா கேஜ் வாங்குறதுக்கும் என்ன பெனிஃபிட்னா, சைனா கேஜ் வந்துட்டு ஒரு 2000 பக்கத்தில் வரும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோனா வெறும் 400 தான் மெஸ்ஸும் வாங்கியிருக்கு. மற்றதெல்லாம் வீட்டில் உள்ள பொருள், நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மலாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு சைனா கேஜை கூட இது கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். நமக்கு வந்துட்டு லைஃப் வரும், நல்ல லைஃப் வரும். உங்களுக்கு தேவையில்லைன்னா வந்துட்டு திரும்ப பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற கூண்டை வந்துட்டு ஒன்றுமில்லை, நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே வகையில் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே மெஸ்ஸு ஃப்ரீயாக திரும்ப கிடச்சிரும். நீங்கள் சைனா கேஜை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்து அப்படி ஒரு வேலை எடுக்கிறாங்க உங்கள் ஏரியாவில் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் தான் எடுப்பாங்க. இதே மாதிரி பாருங்கள், 1-2 தடவை அப்படியே தட்டிகிட்டே இருக்கணும். தட்டி கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சீடு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஒன்று செக் பண்ணிக்கிங்க எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். திரும்ப அதே மாதிரி அளவு வைங்க. திரும்ப 1.5 அடிக்கு அளவு வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுங்க. சின்னதாக கை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அது வந்துட்டு 1.5 அடி அந்த இடத்துல மார்க் வச்சு அதே மாதிரி திரும்ப மடக்குங்க. வந்துட்டு நம்ம 4 சைடும் அப்படின்னா
கீழே ஹைட்டு திரும்ப அகலம் அந்த உங்களுக்கு ஃபோர் சைடு வரும்ல, அந்த ஃபோர் சைடும் இதே மாதிரி ஒன்றடி 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 கணக்காக வச்சு நாலு பக்கம் ஏரியா வந்துட்டு கட் பண்ணி எடுத்து கரெக்டான அளவுக்கு நாலு பக்கம் வந்துட்டு ஒன்றடி ஒன்றடி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சதுரம் கிடச்சிரும். அந்த சதுரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அழகாக நேராக வந்துட்டு ஒன்றடி அப்படின்னா ஹைட்டு ஒன்றடி லென்த்து ஒன்றடி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தட்டி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி தட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த ஃபினிஷிங்கை தான் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்துங்க எப்படின்ட்டு இந்த மாதிரி தட்டி முடிச்சிருக்கோமா, அதுக்கப்புறம் அதையும் அளந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஏன் அளந்து பார்க்கணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு திரும்ப லென்த்து மாறிடுச்சு, நம்ம வச்சுருக்க ஒன்றடி மாறிடுச்சுன்னா மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றடி வச்சு திரும்ப பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மிஸ்ஸாக வந்துட்டு நான் கட் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க, இதே மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணுறதுலேயும் ஒன்று இருக்குன்னா ஒன் சைடு வந்துட்டு நீங்கள் எப்படி மெஸ்ஸு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது. நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு நான் எப்பயுமே கேஜ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு இது ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறோம்ல, இங்கிட்டு ஏன் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த நீட்டை கம்பி விட்டு கட் பண்ணுறேன்னா பேக் சைடு நம்ம முடக்க போகிற பீஸில் வந்துட்டு நான் கம்பி விட்டுருக்கேன். எதுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஒன் சைடு விட்டுட்டு ஒன் சைடு கம்பி எதுக்கு நீட்டிருக்கோன்னா பாருங்கள் நான் கையால் மடச்சு விட்றேன்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒன் சைடு ஃபுல்லாக கம்பி இருக்குல்ல, அந்த ஒன் சைடு ஃபுல்லாக கம்பி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே கீழே உள்ள பீஸோடு மடிச்சு விடணும். இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் கிடச்சிருச்சு இல்லை, அந்த சதுரத்தில் வந்துட்டு நீங்கள் மடித்து விடுங்க. அப்படி அங்கே பாருங்கள் அந்த நோஸ் பிளேடு எதுக்குன்னு இப்போ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, நோஸ் பிளேடை வச்சு அதுக்கும் நீங்கள் அந்த ஒன்றடி ஒன்றடி கட் பண்ணிங்களே இப்போ வந்துட்டு சதுரமாக இருக்கிறத வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு கம்பியாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஏன் எல்லா கம்பியும் ஜாயின் பண்ண சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு கட்டு கம்பி கூட போட்டு கட்டுவாங்க. நம்ம வந்துட்டு லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுனால தான் நமக்கு எந்த பொருளும் மெசை தவிர வேறு எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாருங்கள் நான் எவ்வளோ இதாக வந்துட்டு பண்ணுறேன்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கேஜ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு வீக் ஆகுது, என்ன பேடு வந்துட்டு வெளியே போகாது, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் கையால் மடித்து வரனால அந்த மாதிரி மடித்து விடணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையில் வந்துட்டு ஏதாவது க்ளவுஸ் எதுவும் போட்டுங்க. நான் வந்துட்டு நான் இவ்வளோ நாள் பண்ணுறனால எனக்கு ஒன்றும் தெரில, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு கையில் கிழிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் மொபைல் ஆனதுனால கிளியர் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா எப்படி மடித்து விட்ருக்கேன்ட்டு. அந்த மாதிரி மடித்து விடணும். இங்கே ஒரு மூணு கம்பி மடித்து விட்ருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடச்சிடும். பாப்பா ஹை சொல்லு பார்த்தீங்களா, எங்கள் பாப்பா வந்துட்டு கேஜ் பண்ணுறதுனால வந்துட்டு கூட நின்றுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றடிக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கொயர் கிடச்சிருச்சு, ரெண்டு பக்கம் அடைக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு இது கட் பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு நானும் தம்பி இருக்கோம் ஒருத்தன் அவன் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால நமக்கு வந்துட்டு கட் பண்ணுறதெல்லாம் காட்ட முடியல கரெக்டாக. நான் அப்போ இடையில வந்து அவர் வந்து பிடிச்சி கொடுக்கணும், அதனால் வந்துட்டு எடுக்க முடியல ஃபுல்லாக கட் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கொயர் கிடச்சிருக்குல்ல அதை அடைக்கிறதுக்காக நாலு பக்கமும் ஒன்றரை ஒன்றரை அடி வச்சு இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு கம்பி ரெடி பண்ணிக்கிங்க மெஸ்ஸு. அதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு அப்படியே சுற்றி விடணும். கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல, ஒன்றும் இல்லைங்க, வெளியில் மழை பெஞ்சு இதாயிடுச்சு. அப்போ வந்துட்டு நம்ம உள்ள ஷெட்டுக்குள்ளே நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்க ஷெட்டுக்குள்ளே வந்துட்டோம், அதுக்குள்ளே கொஞ்சம் இப்படி தான் ஷேடோவாக இருக்கும், மேலே தார்ப்பாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஷேடோவாக இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணணும். ஒரு சைடு தான் காட்டுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா பார்க்க மாட்டிங்க, அதுக்காக தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் நம்ம இப்போ மெஸ்ஸு வந்துட்டு கட் பண்ணி காமிச்சோம்ல, அதே அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஒன்றடி ஒன்றடிக்கு நாலு சைடும் வச்சு கட் பண்ணி எல்லா ஜாயிண்ட்டையும் ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஜ் கிடச்சிடும். பார்த்தீங்களா எல்லா சைடு இப்படி கேஜ் கிடச்சிருக்குன்ட்டு ஃபுல்லாக கேஜ் ரெடி ஆகிடுச்சு, அவங்களாம் கம்ப்ளீட்டடு. இன்னும் நமக்கு வந்துட்டு டோரு மட்டும் தான் செட் பண்ணணும், மற்ற எதுவுமே கிடையாது. டோருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு அளவு, நீங்கள் சட்டி வைக்கிறீங்களா இல்லை பாட்டு வைக்கிறீங்களா இல்லை ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறீங்களான்றதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு டபுள் டோர் வச்சு தான் கட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு டைமில் வந்துட்டு நமக்கு ப்ரீடிங் பாக்ஸை வெளியே எடுக்கிறதா இருக்கணும், அந்த அதுக்கேற்றாப்புல நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எடுக்க முடியாதுல. ஒருத்தவங்க வெளியே கட்டுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு உள்ளதாக வைப்பேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பசங்க இருக்காங்க, வந்து சும்மா சும்மா ப்ரீடிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க பேர்ட்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறனால நான் இப்படி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கேன்ட்டு, கொஞ்சம் ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வரளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒருவேளை பேடையே கையில் உள்ளே விட்டு கையை பிடிக்கணும்னா கொஞ்சம் பெருசாக வேணும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, கம்பியை வந்துட்டு உள்ளாக்க மடிச்சு விடுங்க.
ஏன் உள்ள மடிச்சு விட சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே கையை விட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, உள்ள சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு கையை கிழிச்சிரும். இப்போது நீங்கள் இந்த பாக்ஸை கட் பண்ணிங்கள, உள்ள சட்டி வைக்கிற அளவுக்கு பெருசாக கட் பண்ணிங்கள, அந்த கட் பண்ணுறதை விட கொஞ்சம் பெருசாக, அதை விட கொஞ்சம் பெருசாக, ஏன்னா பேர்டு வந்துட்டு வெளியே வராத அளவுக்கு திரும்ப அதே அளவுக்கு வந்துட்டு ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு நீங்கள் மெஸ்ஸு வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு, இது ரொம்ப சிம்பிள். அந்த நாலு பக்கமும் அதே மாதிரி, இப்போது நம்ம உள்ளே கேஜில் மடிச்சு விட்டோம்ல அதே மாதிரி டோர்லேயும் நாலு மூணு பக்கம் மடிச்சு விட்டுங்க. அந்த ஒன் சைடு வந்துட்டு கம்பி நீட்டு நீட்டு விட்டிங்கன்னா அந்த ஒன் சைடு கம்பியை மட்டும் நம்ம கேஜ் பண்ணோம்ல அந்த கேஜில் வச்சு அப்படியே அந்த கேஜில் ஏதாவது ஒரு கம்பியில் வச்சு நீங்கள் அப்படியே மடித்து மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி மடித்து விட்றேன், டோர் வந்துட்டு கலண்டும் வராது, பேர்டு வந்துட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ பார்த்துங்க நான் எப்படி மடித்து விட்டுட்டுருக்கேன்ட்டு டோர் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பெரிய டோர். நம்ம இந்த பெரிய டோர்லேயே வந்துட்டு சின்ன டோரும் செய்யணும். ஏன்னா நம்ம பெரிய டோரை ஓப்பன் பண்ணும்போது வெளியே போயிடக்கூடாதுல்ல. நம்ம வந்துட்டு இது எதுக்கு எடுத்தோம்னா பொருள் ஏதாவது எடுக்கிறதுக்கு தான். வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்காக நான் சின்ன டோர் செஞ்சது காட்டல. அந்த பெரிய டோர்லேயே சின்ன கம்பி வந்து கட் பண்ணி பார்த்தீங்களா, அதுலேயே தான் அதே தான் நம்ம பெரிய டோர் செஞ்ச அதே வேலை தான் நம்ம சின்ன இதுலேயும் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வயரிங் ஷாப்பில் கிடைக்கிற கம்பி இருக்குல்ல, வயரிங்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம வீட்டுக்கு லைன் எடுக்கிற கம்பின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு க்ரீன் கலர் கம்பி. இது வாங்க முடியலனா நார்மல் கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சேஃப்டி பொறுத்தது. நான் வந்துட்டு சிம்பிளாக பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் வந்துட்டு நான் ஒர்க்குக்கு போகும்போது ஷெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன், உள்ளே யாரும் போக மாட்டாங்க, நான் போய் ஓப்பன் பண்ணாமல்னா. நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு புதுசாக காக்டெயில்ஸ் வந்துட்டு ரெண்டு பேர் எடுக்க போகிறோம், ப்ரீடிங் பேர். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காக்டெயில் வளர்க்குறாங்க இல்லைனா புதுசாக பேர்ட்ஸ் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.